அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் ரசிகரன். நான் இந்த ஜேகேஎஸ் என்ற நிறுவனத்தை உருவாக்கி அதை 3 வருஷத்துக்கு மேலே நடத்தி கொண்டு வர ஒரு ஆள். அந்த வகையில் நான் இன்றைக்கு உங்களோட சேவான விஷயம் என்னென்னா, எங்களை சுற்றி நடக்கிற சவால்கள் என்னென்ன சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், ஒரு நிறுவனமாக இவ்வளவு சேலஞ்சஸ்களை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம்ண்டு. நாங்கள் வந்து 12 மேற்பட்ட வியாபார முயற்சிகளை ட்ரை பண்ணி அதுகளை எல்லாத்துலேயுமே வெற்றி கண்டு அடுத்த நிலைக்கு கொண்டு வரதுக்காண்டி நானும் எனது குழுவும் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த வகையில் எங்களது வியாபார நிறுவனங்களான ஒரு ஏற்றுமதி சார்ந்த வியாபாரங்கள், கடல் சார்ந்த வியாபாரங்கள் மற்றும் காஃபி ஷாப்ஸ், கிஃப்ட் டெலிவரி, வெஹிக்கிள்ஸ், மோட்டார் பைக், ஃபோர் வீல்ஸ், கார்கள், பல்வேறு தரப்பட்ட வியாபார நடவடிக்கைகளில் நாங்கள் கால் வச்சு அதில் ஒரு குறுகிய காலத்தில் பெரிய வெற்றியில் கண்டிருக்கிறோம்ண்டே சொல்லலாம். ஃபைனான்சியல் ரீதியாகவும் சரி, ஒரு தொழில் அபிவிருத்தியில் ஒரு சிறந்த ஒரு பெறுபெற்று நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதில் நானும் எனது குழுவினரும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு கன்சிஸ்டன்சியாக கடந்த 3 வருடங்களுக்கு மேலாக இதில் ஒர்க் பண்ணி இந்த வெற்றிகளை பெற்றிருக்கிறேன். அந்த வகையில் நான் சேவை பண்ண போகிற விஷயம் என்னென்னா, என்னென்ன சவால்கள், எந்தெந்த விஷயங்களால் எங்களுக்கு பிரச்சனைகள் வருது என்ற விஷயங்கள்லாம். அதில் ஒன்றை பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய அமைப்புகளுக்கு நடக்கிற சவால்கள்லாம். அதில் ஒன்று என்னென்னா, இப்போ எனது ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் பொறுப்பாக இருக்கிற நண்பர்களை, என்னோடய நிறுவனங்கள் வந்து அவைய என்ன சொல்கிறது, தங்களோட வந்தனைய சொல்லியும் இல்லாட்டி தனியாக நீங்கள் வியாபாரங்கள் செய்யலாமே, அதில் பெரிய பெரிய வெற்றிகள் வரலாம் ரெண்டு அவர்களை அந்த என்ன சொல்கிற பிரெயின் வாஷ் பண்ணுறது, அது வந்து நார்மலாக ஒரு அவரேஜ் ஸ்ட்ராட்டஜி, அதோட எல்லா இடங்களிலும் நடக்கிற விஷயங்கள். அதுக்காண்டி அந்த அது சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு, எமது நபர்களுக்கு நன்கொடைகள், கிஃப்ட்ஸ் போன்ற தரப்பட்ட கவர்ச்சி பொருட்கள் காட்டுறது, இப்படிப்பட்ட சிறுவிலத்தனமான விஷயங்கள் கணக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அது காமன் தான், அது எந்த ஒரு அமைப்படுத்தாலும் அது எந்த காலத்துலேயும் ஒரு வளர்ந்து வர நிறுவனத்துக்கு வர ஒரு இயற்கையான ஒரு சவால்கள்லாம். அது இப்போ ஒரு எப்போவுமே ஒரு எதிராளின்னு சொல்லலாம், இல்லை ஒரு கம்பெடிட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அவை யோசிக்கிற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஒரு நிறுவனத்தை உளுத்தணும் இல்லாட்டி ஒரு தனிநபருடைய வளர்ச்சியை உளுத்தணுமாண்டா, அவரோட சார்ந்த அவருக்கு வேண்டப்பட்ட ஆக்களை பிரித்தா, அந்த அமைப்பிலேருந்து பிரித்தா, அந்த நிறுவனம் வந்து இயற்கையாகவே ஒரு தோல்வியை சவால்களை சந்திக்கும்ன்றது வந்து ஒரு காமனான வியூ. அப்போ அந்த வகையில் ஒரு சவால்களை நாங்கள் ரெகுலராக நாங்கள் அதை எதிர்கொள்கிறோம். நாங்கள் அது எங்களுக்கு இப்போ புதுசு இல்லை, அது காலங்காலமாக அது வார விஷயங்கள்லாம். இப்போ ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் வரவும் இப்போ நண்பர்கள் அதில் ஷேர் பண்ணி அப்படி இப்படி இன்சிடென்ட் நடந்தது, அதாவது ஒரு மிகவும் ஒரு நகைச்சுவையாக இருக்கும். அதுக்கு அவர்களுக்கு தர கிஃப்ட்ஸ், பரிசில்கள் போன்றவை வந்து மிகவும் ஒரு நகைப்புக்கிடமான விஷயங்களாகவும், ஒரு தனிநபர் அவலத்துக்கு வீக்காக யோசிக்கிற ஒரு சில சில ஸ்ட்ராட்டஜிகளாகவும் இருக்கும். அப்போ இதில் முதலாவது நான் சொல்ல வர விஷயம் வந்து, இப்போ நாங்கள் ஃபேஸ் பண்ணுற சேலஞ்சுன்றது வந்து, இப்படி என்னுடைய இருக்கிறக்களை வந்து உடைச்செடுக்கணும் இல்லாட்டி அதையை பிரிக்கணும்ன்றதுக்கான பல்வேறுபட்ட சேர்த்துட்டங்கள் நடக்கும். இதில் எல்லா வகையிலையுமே இந்த எதிரியாளிகள் தோற்ற வேண்டியதான் சொல்லலாம். இதில் இந்த 3 வருஷத்தில் அதில் எந்த ஒரு வகையிலுமே அப்படி ஒரு விஷயம் நடக்கல. எங்களோட அமைப்பு சார்ந்த எல்லோருமே அதுக்கு விசுவாசமாகவும் அதுக்கு டெடிக்கேஷனாகவும் தமது முழு உழைப்பையும் போட்டு நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறிக்கொண்டுதான் இருக்கிறோம். இதொன்று. பட் இன்னொரு சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து என் நிறுவனத்தை ஃபுல்லாக அட்ராக்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நெகட்டிவ் மார்க்கெட்டிங். இப்போ எங்கட எந்த ஒரு தொழில், எந்த ஒரு நிறுவனம், எந்த ஒரு கேட்டகரி எடுத்தாலும் நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கில் ஒரு குறிப்பிட்ட வகையான மக்கள், ஒரு குழுவினர் அதுக்காண்டி வேலை செஞ்சு கொண்டிருக்கணும். நெகட்டிவ் என்னென்ன, தனிநபர் சார்ந்த நெகட்டிவ் பிரச்சாரங்களை செய்கிறது, அமைப்பு சார்ந்த நெகட்டிவ் பிரச்சாரங்களை செய்கிறது. அவர்கள் ஆரண்டு பார்த்திங்கன்னா, அது எங்களோட ஜாப் காம்படிட்டர்ஸாக இருப்பினும், தொழில் போட்டியாளர்களாக இருப்பினும். அப்போ ஒரு சிறந்த தொழில் போட்டி என்ன என்னென்னா, வந்து ஒரு தொழிலில் டெவலப்பாக இருக்கிற ஒரு ஆக்களை நாங்கள் வெல்லணுமென்னா அதுக்குரிய ஒரு ஒர்க் போடணும், அதுக்குரிய டைம் போடணும், எஃபர்ட் போடணும், கஷ்டப்படணும், உழைக்கணும், வேர்வை சிந்தணும், கஷ்டப்படணும் இல்லையா? அப்படி ஒரு கஷ்டப்பட்டு உழைக்க அவையிலும் பார்க்க
அடுத்த லெவலுக்கு வரலாம். அது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷன்னு சொல்கிறது. இப்போ ஜோக் காம்படிஷனுக்கான வாய்ப்பு பண்ணுவோம். அதில் வந்து அந்த ஹெல்த்தி காம்படிஷன் எப்போவுமே வந்து ஒரு ரெண்டு நிறுவனத்துக்கு இடையில் போட்டியன்னா அந்த ரெண்டு நிறுவனத்தையும் வளர்க்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆக்கள் ஒரு டெவலப்மெண்ட் செய்ய அவை அதை மிஞ்சி அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை மேக் பண்ணி அதுக்காண்டி ஒர்க் பண்ணணும். அதில் உலக்கிக்க வந்து அவை அதுக்குரிய ஒரு அடுத்த கட்ட வெற்றிகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்போ எங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் வந்து இது கோமன், அது எல்லாத்துக்கும் நடக்கிற நான் மூலம் மக்களோட சேவை பண்ணணும் பண்ணுறதுக்கான இந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதாவது நெகட்டிவ் மார்க்கெட்டிங், இப்போ ஒரு நிறுவனத்தையோ தனிநபரையோ சார்ந்து நெகட்டிவாக தேவையே இருக்காது ஆனால் காய்ச்சி கொண்டு வந்துருக்காங்க. காய்ச்சி அவை எப்படி இவர் இப்படி அவங்கள எப்படி இவங்கள் இப்படின்றது கோசிப்ஸ் பண்ணுறன்றது. அது வந்து ஜனாதிபதியிலேருந்து நார்மலாக ஒர்க் பண்ணுற ஒரு பியோன் மட்டுமே அது இருக்கிற ஒரு அதைக்கு வர ஒரு சேலஞ்சஸ் தான். இது ஒரு காமன் மேனுக்குரிய சேலஞ்சஸ். இது வந்து ஒரு ரெண்டாவது சேலஞ்ச் நெகட்டிவ் மார்க்கெட்டிங். இதாலேயும் வந்து எங்களோட அமைப்புக்கும் எனக்கோ பர்சனலாக வந்து எந்த ஒரு நட்டங்களும் ஒரு ஆளுக்கு வந்ததில்லை. இருக்கிறாக்கள் என்னோட இருக்கிறாக்கள் எப்போவுமே இந்த காலத்துலேயுமே இருந்தோன்னா இருக்கணும். நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கால் என்னட்ட இருந்த எந்த ஒரு இழப்புகளும் இந்த சைடால் நான் பர்சனலாக இழக்கல. தொழில் சார்ந்தும் சரி எனது பர்சனல் லைஃப் ஸ்டைல்லையும் சரி எந்த ஒரு இழப்புகளையும் இழக்கல. முதலாவது நான் சொன்னது வந்து இப்படி என்னோட இருக்கிற அமைப்பு நண்பர்களை உடைக்கிறது சேர்த்திட்டங்கள். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்படி நெகட்டிவ் மார்க்கெட்டிங் நிறுவனங்களுக்கு நிறுவனங்களால் தனிநபர்களால் செய்கிற நெகட்டிவ் மார்க்கெட்டிங். அதுலேயும் வந்து நாங்கள் பாதிக்கப்படலை. நாங்கள் அதுக்குரிய சேர்த்திட்டங்களை வகுத்து அதில் ஒன்றிலே வெற்றி கண்டு கொண்டு தான் இருக்கிறோம். ரெண்டு விஷயங்கள் இது ரெண்டு தானே இப்போ அட் த மூமெண்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு அடிப்படையில் கனகாலமாக கண்டினியூஸ்லி ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு இஷ்யூஸ். அதை நாங்கள் கிளியராக அதை ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கிறோம். மற்றது வந்து இந்த கொரோனா டைமில் வர காமன் இஷ்யூஸ் வந்து அது எல்லாருக்குமே பொது தான். அப்போ அதுகளிலேருந்து நாங்கள் விடுபடுறதுக்கு இல்லை அதுகளிலேருந்து எப்படி நாங்கள் எங்களை சர்வை பண்ணி கொண்டோம் நாங்கள் அதுலேருந்து எப்படி நாங்கள் அந்த சிச்சுவேஷனுக்கு நாங்கள் தொழில் முயற்சியில் வெற்றி கண்டு நாங்கள்ன்ற விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.